நம்ம சோலார் ட்ரையரில் போடுறோம். சோலார் ட்ரையர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம இந்த தட்டு வெட்டினது சின்ன சின்னதாக பொடி பொடியாக வெட்டின இந்த தீவன பயிர்களெல்லாம் வந்து டைரெக்டாக சன்லைட்லேயே சூரிய ஒளியிலேயே நம்ம காய வச்சோம்னா அதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து குறைபாடு வந்துடும். அதை வந்து நம்ம சோலார் ட்ரையரில் யூஸ் பண்ணோம்னா அந்த குறைபாடுலாம் எதுவுமே வராது, நமக்கு அதோட தன்மைகள் அப்படியே இருக்கும், எந்த ஒரு இது மாறாது. அதுக்காக தான் நம்ம சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம நிறையா இதை வந்து சின்ன சிறு சிறுதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியேருந்து தீவன பயிர் எடுத்துகிட்டு வயலில் இருந்துட்டு வந்து இங்கே நம்ம காய வைத்து போட்டுட்டோம். இது வந்து சோளப்பயிர், அப்புறம் அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, கடலைக்கொடி, அப்புறம் மக்காச்சோள கருதை வந்து சிறு சிறு தான் நறுக்கினது, அப்புறம் தீவன பயிர் இதெல்லாம் வந்து காய வச்சுருக்கோம். அதுக்கப்புறமே நம்ம இதை வந்து கன்வேயரில் இன்புட்டாக கொடுக்குறோம். பேர் வந்து இந்த கன்வேயர் மூலமா நமக்கு மிஷினுக்கு வந்துடும். மிஷினுக்கு வந்ததுக்கு அப்புறமேல நமக்கு இதுல இருந்து ஒவ்வொரு மிஷின் ஒவ்வொரு ஒர்க்கிங் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹேமர் மில் கிரைன்ஸ், இது வந்து தானியங்கள், இந்த மக்காச்சோளம், இந்த சோளம் இதெல்லாம் அரைக்கிறதுக்காக இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பல்வரிசர், அது எதுக்குன்னா வந்து நம்ம இந்த தீவன பயிர் வருது பார்த்தீங்களா, அந்த சோலார் ட்ரையர்ல இருந்து அதை வந்து அதையும் சாப் பண்ணி நறுக்கி மாவாக மாட்டிடும், அதுக்கு அது கொண்டு வரோம். ஹேமர் மில் தயில் கேட்குன்னா இது வந்து இந்த புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புண்ணாக்கு வந்து அதையும் நைஸாக மாவாக மாட்டிடுங்க. இது மூணும் வந்து ஒரே இதுக்கு வருங்க, ஒரே கன்வேயரில் வந்து கலெக்ட் ஆகி நமக்கு அந்த இன்புட் கன்வேயர், இந்த ரிப்பன் பிளண்டருக்கு முன்னாடி ஒரு கன்வேயர் வச்சுருக்கோம், இந்த ஸ்க்ரூ கன்வேயர் மூலயமா நமக்கு ரிப்பன் பிளண்டர் போகும். இந்த ரிப்பன் பிளண்டர் எதுக்குன்னா நமக்கு இந்த மூணுலேருந்து வர எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம், நல்லா மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த கன்வேயருக்கு வந்துடும், இந்த இன்புட் இன்னொரு கன்வேயருக்கு வரும். இந்த ஸ்டோரேஜ் டேங்க் எதுக்காகனா நம்ம இந்த கண்டினியூஸாக நம்ம அந்த பெல்லட்டைசரில் அவுட்புட் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த இன் ஸ்டோரேஜ் டேங்க் வச்சுருக்கோம். இந்த கண்டிஷ்னரில் வந்து மிக்ஸ் ஆகி கண்டிஷ்னர்லேருந்து நம்ம ஸ்டீம் கொடுக்குறோம் தனியாக, அந்த ஸ்டீம் செட்டப் நீராவி. இந்த நீராவி எதுக்குன்னா நமக்கு வந்து இதுலேருந்து வரும்போது எல்லாம் மாவாக தான் இருக்கும், நமக்கு அந்த மாய்ச்சல் இந்த ஈரப்பதம் இருக்காது, அந்த ஈரப்பதம் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டீம் யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டீம் யூஸ் பண்ணி நம்ம அந்த கண்டிஷ்னரில் கொடுத்துறோம், அதுலேருந்து நமக்கு மிக்ஸ் ஆகிரும், அந்த ஈரப்பதமும் மாவும் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஈரப்பதமான அந்த மாவு வந்துடும். அப்படிங்கிறப்ப பெல்லட்டைசரில் வந்து நமக்கு அது விழுந்து நமக்கு அந்த பெல்லட்ஸ் வந்து வந்துடும். இந்த பெல்லட்ஸ் வந்தோடனே நமக்கு அதில் ஈரத்தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம இந்த கூலிங் சிஸ்டம்னு யூஸ் பண்ணுறோம். இந்த கூலிங் சிஸ்டம் எதுக்குன்னா அந்த ஈரத்தன்மையை குறைச்சி நமக்கு அந்த ஃபங்கஸ் அந்த இதெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ட்ரை பண்ணுறோம். இந்த கீழே வந்து சீவர் யூஸ் பண்ணுறோம். இந்த சீவர் எதுக்குன்னா இந்த கீழே அதில் வந்து நம்ம பெல்லட்டைஸ்லேருந்து வர்றது வந்து சின்ன சின்ன மாவாக வரும், அந்த மாவை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இது பெல்லட்ஸ் மட்டும் தனியாக வர்றதுக்காக நம்ம இந்த சீவர் யூஸ் பண்ணுறோம். பெல்லட்ஸ் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு வந்துடும், அப்புறம் தனியாக நமக்கு மாவு தனியாக அந்த இது வந்துடும். இப்போ வந்து மாட்டுக்கு நம்ம இது இவ்வளோ பண்ணாமையும் கொடுக்கலாம், தீவன பயிர் தனியாக, மற்ற இது கடலைக்கொடி தனியாக கொடுக்கலாம். ஆனால் வந்து அப்படிங்கும்போது அது வேஸ்டேஜ் அதிகமாக பண்ணும். இப்படி பண்ணுறப்ப அதுக்கு வந்து வேஸ்டேஜே நம்ம கிடையாது, அது எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அப்படிங்கிறப்ப அதோட மாட்டோட இந்த உணவு சத்து வந்து இன்னும் அதிகமாகும். உணவு சத்து அதிகமாகும் போது மாட்டு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்கப்புறம் பால் உற்பத்தியும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படிங்கிறப்ப மாடும் நல்லா வளர்ச்சி அடையும், இதனால் பால் உற்பத்தி அதிகமாகும், அதனால் அந்த விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரும், இந்தியாவுக்கும் ஒரு நல்ல வருமானம், நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், இதனால் வந்து நிறையா வளர்ச்சிகள் உண்டாகும். லிங்கா அக்ரி ட்ரேடிங் அண்ட் மிஷினரி பிரைவேட் லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ் 46 KPN காலனி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், திருப்பூர். ஃபேக்டரி SF No. 302/7A, Chinning Factory Road, Erugod, Coimbatore.